வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் வேணுகோபால். என்னுடைய மனைவி பேர் யமுனா தேவி. அவங்களுக்கு வந்து 26ஆம் தேதி பிப்ரவரி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கரும்பாலியில், அதுக்கப்புறம் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வந்து சேர்த்தோம். அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அந்த டைமில் சிவராஜ் சார் இருந்தார். சிவர் சார், நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இங்கே ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நாங்கள் கையெழுத்து போட்டோம். உடனே மறுநாள் கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அது வந்து திங்கக்கிழமை. ஃபஸ்ட்டு வந்து கையில் ஆப்ரேஷன் பண்ணார். ரொம்ப கையும் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது. அந்த ஆப்ரேஷனை ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி 7 மணிக்கு ஆரம்பித்த ஆப்ரேஷன் மத்தியானம் 1 மணிக்கு முடிஞ்சுது. ரொம்ப அருமையாக பண்ணிவிட்டு வெளியே வந்தார். கேட்டால் நல்லா கையெலாம் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். திருப்பி மறுநாள் கொஞ்சம் கேப் விட்டு புதன்கிழமை முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணார். முதுகுத்தண்டு ஆப்ரேஷனும் ரொம்ப காலையிலேயே வெகு சீக்கிரமாக 7 மணிக்கு வந்து திருப்பியும் 1:30-2 மணிக்கு முடித்தார். அந்த ஆப்ரேஷனும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதனால் வந்து அவங்க ரொம்ப சீக்கிரம் குணமாகி இப்போ வந்து நடக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. முதுகுத்தண்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, கையும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிவராஜ் சார் தான். சிவராஜ் சாருக்கு நன்றி. அதே மாதிரி மணிப்பால் ஹாஸ்பிட்டல் கேர் எடுத்து பார்த்ததுக்கு அந்த ஸ்டாஃப் நர்ஸுங்களுக்கும் மற்ற எல்லா மருத்துவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராஜ் சார் வந்து அன்னைக்கு ஃபீவராக இருந்துதான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும் போது. அவருக்கு சிவராஜ் சாருக்கு 103 ஜுரம் ஃபீவர்லேயும் எனக்கு வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சொன்னாங்க 2 இயர்ஸ் அப்புறம் தான் நான் நடப்பேன்னாங்க. ஆனால் 2.5 மந்த்லேயும் நான் நடந்துட்டேன். இப்போ நான் நல்லா சிறப்பாக நடக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது சிவராஜ் சாருக்கு தான். ரொம்ப நல்லா பண்ணார். இந்த மாதிரி எல்லாருக்கும் இதே மாதிரி நல்லா பண்ணணும். இன்றைக்கி டாக்டர்ஸ் டேனால் நாங்கள் வந்து விஷ் பண்ண வந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வாக்கு இல்லாமல் இங்கே பானுன்னு ஒரு பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கிச்சு ஐசியூவில். அப்புறம் வந்து பார்த்த சாரதின்னு ஒரு பொண்ணு வந்து ஜென்ரல் வார்டில் பார்த்துக்கிச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணு எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எனக்கு அப்புறம் சிவராஜ், அப்புறம் ஓபியில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அந்த மேடம் பேர் தெரியல, அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸ்டாஃப் நர்ஸ்லாம் இங்கே எல்லாமே பரவாயில்ல, ஓகே குட். டைமுக்கு ஒரு ஹெல்ப்னா ஓடி வந்துட்டாங்க. அதே மாதிரி ஜென்ஸ், இந்த குட்டி பசங்க எல்லாமே, நிறைய பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கிளீனரு அவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. யாரையும் ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஒன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்குன்னு நான் கேள்வி தான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு எப்படி கவனிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுது. எல்லா ஸ்டாஃப் நர்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா கவனிச்சாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு சொல்கிறது சிவராஜ் சார் தான். எனக்கு சிவராஜ் சார் மருத்துவர், மறுக்கவே முடியாது. ஃபார்மா கம்பெனியில் இருக்கிறதுனால சிவராஜ் சாரை பற்றி எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அவர் ஆர்த்தோவில் பெஸ்ட்டு. அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் இந்த மணிப்பாலுக்கு வந்தது முதல் காரணமே சிவராஜ் சாருக்காக தான் வந்தோம். ஏன்னா அவர் இதோ என்ன நல்லா பண்ணிவிடுவார், நான் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும் போது ரொம்ப நல்லா பண்ணிவிடுவாருன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே அட்மிட் பண்ணது. அதே மாதிரி நாங்கள் நினச்சபடி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.